பைபிள் இயம்புவது. இப்போது இயேசுநாதரே சொல்வது என்னவென்று நீங்கள் பைபிளை புரட்டுங்கள். மேத்யூ அதிகாரம் 5:17 மற்றும் அதிகாரம் 6:18 Think not that I am come to destroy the law of the prophets, but to fulfill. எனக்கு முன்னால் வந்த நபிமார்களையோ, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களை, எனக்கு முன்னால் வந்த நபிமார்களையோ, அவர்கள் தந்த சட்டங்களையோ நான் அழிக்க வரவில்லை, மாறாக அவற்றை நிறைவு செய்யவே வந்தேன். ஆக இயேசுநாதர் வரும் வரை ஃபுல்ஃபில் எனப்படும், அதாவது நிறைவாக்கப்படவில்லை அந்த வேதங்கள். முடிவில் ஈசா நபியாலும் அவை முற்றிலும் பூர்த்தியாகாது, விடுபட்டு போனது. அது அவரே முன்னறிவித்தபடி அவருக்கு பின்னால் வரப்போகிற அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில்தான் அல் குர்ஆன் வடிவத்தில் இஸ்லாம் என்னும் தலைப்பு தாங்கி அல் குர்ஆனில் இன்று உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்தேன், பரிபூர்ணமாக்கினேன், சம்பூர்ணமாக்கினேன். அதன் பெயர் இஸ்லாம். இறுதி தூதுவர் முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இனி தூதுகள் இல்லை, அவரிடம் அழகிய முன்மாதிரிகள் உண்டு. இப்படி முடிகிறது நபிமார்களின் வேதங்களின் நிறைவு என்பதே எங்களுடைய கருத்தும் உண்மையும் அதுவே. அன்பு விசுவாசிகளே, உங்களுக்கு தேவை முடிந்தால் ஒரு பழைய பைபிள் அல்லது புதிய பைபிள், இது காசு தராமலே உங்களுக்கு தரணி எங்கும் கிடைக்கும். அல்லது பைபிள் சொசைட்டி ஆஃப் சிங்கப்பூர், மலேசியா, புருனே, அது நம்பர் 7 ஆர்மேனியன் தெரு, சிங்கப்பூர், 06-17 என்ற விலாசத்துக்கு உறவினர் மூலமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ, அல்லது 71 ஜாலன் பஜார், சிங்கப்பூர், 08-20 போன்ற விலாசங்களுக்கு எழுதி நீங்கள் ஒரு தமிழ் பைபிளை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களிடம் பைபிள் யாரால் எழுதப்பட்டது என்று கேளுங்கள். புரியாதவர்கள் உடனே இயேசுநாதர் என்பார்கள். இயேசுநாதருக்கு எழுத தெரியுமா, எந்த மொழி, எழுதிய எழுத்து வடிவம் என்ன என்ற கேள்விகளை அடுக்குங்கள். புரிந்தவர்கள் சொல்லுவார்கள், புதிய ஏற்பாடு என்பது புனித ஆதி சிலரிடம் தோன்றி கூறியது என்பார்கள். யார் என்று கேளுங்கள். மேத்யூ, ஜான், மார்க், லியூக் என்பார்கள். உடனே அவர்களிடம் பைபிளின் தமிழ் மொழிபெயர்ப்பு இருந்தால், அல்லது உங்களிடம் உள்ளதை எடுத்து மேத்யூ கடைசி பகுதி வரும் 28வது கடைசி அத்தியாயத்தில் இயேசுநாதர் இறந்தபின் உயிர் பிரித்து வந்து மகதலேனோ மரியால் உள்பட சில பெண்களுக்கு காட்சி தருவதையும் சாட்சி தருவதையும் புனித ஆதி சொன்னதாக கூறப்பட்டிருப்பதை படித்து பார்க்கும்படி கூறிவிட்டு அதற்கு அடுத்த அத்தியாயமே மார்க் எழுதின சுவிசேஷம் வரும். அதிலும் இயேசு உயிர்ப்பிக்கும் காட்சியும் மகதலேனா மரியாள் என்பவளுக்கு காட்சியும் சாட்சியும் பகரும் அத்தியாயம் 16 அந்த கதை வரும். அதுவும் புனித ஆவியின் கூற்றாக படித்து முடித்ததும் அதை அடுத்து லூக் எனப்படும் லூக்காவின் சுவிசேஷம் வரும். இதுவும் புனித ஆதியே புகுந்து புனையப்பட்டது. அதிலும் இயேசு உயிர்ப்பிக்கும் காட்சி அதிகாரம் 24 வரும், படிக்க சொல்லுங்கள். அடுத்தது ஜான் எனப்படும் யோவானின் சுவிசேஷம். இதுவும் புனித ஆதி புகுந்து வரையப்பட்ட கதை, அதிகாரம் 20 படிக்க சொல்லுங்கள். இந்த நான்கிலும் ஒரு தூதுவன் அல்லது வெள்ளையாறை அணிந்த மனிதனை பற்றிய விவரம் வருகின்ற இடத்தை கூர்ந்து கவனித்து திரும்ப படித்து பார்க்க சொல்லுங்கள். கேளுங்கள், இயேசுநாதர் உயிர்ப்பித்து வரப்போவதாக முன்னரே முன்னறிவிப்பு செய்தது, அதுவும் 3வது நாளில் வரப்போவதாக கூறினாரே, உங்களில் யாருக்காவது கர்த்தருக்கு காத்திருக்க தோணலையா, கர்த்தரையே நீங்கள் நம்பவில்லையா? அது மட்டுமல்ல, இயேசுநாதர் கைது செய்யப்பட்ட உடனேயே அவருடைய சீடர்கள் ஓடிப்போய் விடுகிறார்கள். அவர் உயிர்ப்பித்ததை கண்ணால் கண்டீர்களா, செத்ததாவது உண்மையா, அவர் செத்ததாக பைபிளில் எங்காவது செய்தி உள்ளதா? புனித ஆவிகள் இப்படிப்பட்ட ஒரு புனித மகானின் புதுமை புரட்சி பற்றி 4 பேரிடம் கூற காரணம் என்ன? ஆவிகள் புனிதமானதுதானா, பொய் பேசுமா? 4 பேருக்கும் நிகழ்ச்சிகளை கூட்டியும் குறைத்தும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை புனித ஆவியின் பெயரால் புழுகுவதை கண்டபின்னாவது இது இறைவனால் அருளப்பட்டதல்ல, மனிதனால் அவ்வப்போது அவனவனுக்கு வசதி ஏற்பட்ட காலத்தில் அவனவனுக்கு தோன்றியதை கேட்டு எழுதப்பட்டது என்பதுதான் உண்மை. குரான் கூறும் ஒரே கூற்று இயேசுநாதர் சாகவில்லை, இறைவனால் வானுலகுக்கு உயர்த்தப்பட்டார் என்பதே சரியானது. நீங்கள் சரியானது என்று ஏற்றுக்கொள்ளாவிடனும் முரண்பாடுகளற்ற ஒரே வேதம், ஒரே இறைவனால் கூறிய ஒரே வசனங்கள் கொண்ட எந்தவித பாகுபாடற்ற ஒரு வசனங்கள் உள்ள ஒரே வேதம் திருக்குரான் சரித்தான் என்பதையாவது ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேளுங்கள். அல்லது அவர்கள் படித்த அந்த 4 பேர்கள் சொல்லிய ஒரே நிகழ்ச்சி பற்றிய முரண்பாடான தகவல்களை குறித்து வினவுங்கள். எது புனிதம் என்று புரியும் பூ உலகத்து குழம்பிய குட்டைதான் தெளிவரும். அந்த நாள்தான் இஸ்லாம் வளரும். மேலும்
இயேசுநாதர் உயிர்ப்பித்தார். அவர் உயிர்ப்பித்ததை மூன்றாவது நபர் சாட்சியாகவே சொல்லப்படுகிறதே தவிர, அவர் உயிர்ப்பித்து வந்ததை நான் பார்த்தேன், நீ பார்த்தேன் என்கின்ற நேரடி சாட்சிகள் பைபிளில் எங்காவது உண்டா? நிச்சயம் கிடையாது. அதுவும் ரெசரக்ஷன், மீண்டும் உயிராதல், உயிராதல் மீளுதல் என்றில்லை. அவர் உயிரோடுதானே இருக்கிறார், உயிரோடு இருப்பவரையா தேடுகிறீர்கள் என்றுதானே புனிதாதி சொன்னதாக புலம்பல்கள் உள்ளனவே தவிர, அவர் கல்லறையை விட்டு எழுந்து வந்ததை கண்ணால் கண்ட சாட்சிகள் எங்காவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை. இயேசுநாதர் யார் யாருக்கு தோன்றினார் தெரியுமா? யாரெல்லாம் தாம் கைது செய்யப்பட்டவுடன் கைவிட்டு விட்டு ஓடினார்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரப்படாத துரோகிகளுக்கு தோன்றியிருக்கிறார், நண்பர்களுக்காக தோன்றியிருக்கிறாராம். யூத வீரர்கள் இயேசுவை கைது செய்ததும் இயேசுநாதர் கூட இருந்தவர்கள் எதிர்த்தார்களா, போராடினார்களா, தடுத்தார்களா என்றால் இல்லை. என்ன செய்தார்கள்? புரட்டுங்கள் புனித வேதகாமம் என்னும் பைபிளை, மேத்யூ அதிகாரம் 26:56-57. அப்பொழுது சீசர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியன் ஆகிய காய்ப்பான் இடத்துக்கு கொண்டு போனார்கள். ஆக அவரோடு இருந்தவர்கள் கோழைகளாய் இருந்தனர். இயேசுநாதர் குருடர்கள் திறந்தும் குஷ்டரோகம் நீக்கியும் இறந்தவனை உயிர்ப்பித்தும் வழியற்றோருக்கு விழிதந்தும் வழியற்றோருக்கு வழிதந்தும் மொழியற்றோருக்கு மொழி தந்தும் ஊமைக்கு நாவு தந்தும் விழலுக்கு இரட்ட கதையானது. மொத்தத்தில் அவரது வாழ்வு சிந்தும் குருதியுடன் சிலுவையில் முடிந்ததாக சில பேரால் எழுதி பல பேரால் படிக்கப்பட்டதுதான் நிச்சம், பரப்பப்பட்டதுதான் நிச்சம். அவரது தூது ஒரு தோல்வியை தழுவியது. அதன் பின்னும் மனிதர்கள் புனிதர்களானார்களா என்றால் இல்லை, மாறாக புனித ஆதிகள் என்ற புரட்டு கதைகள் நிறைய கிளம்பின. இயேசுநாதர் சாகடிக்கப்படவே இல்லை என்ற முஸ்லிம்களின் கூற்றே பைபிள் படி ஆராய்ச்சி செய்தால் உண்மையானதாகப்படுகிறது. இதை இப்போதும் பலர் உணரவே செய்கின்றனர். அதன் அறிகுறிகள் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பமாகிவிட்டன. அதன் முதல் கட்டமாக கிறிஸ்துவ உலகத்தின் உயர்மட்ட நிலையில் ஒரு வகை மாற்றம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. கத்தோலிக்க தலைமை பீடமான வேட்டிகன் இருந்து கிறிஸ்துவர்கள் அல்லாத விவகாரங்கள், நான் கிறிஸ்டியன் அஃபேர், கிறிஸ்துவர்கள் அல்லாத விவகாரங்களை கவனிக்க வரும் இலாகா 1965 ஒரு யதார்த்தத்து தயாரித்து வெளியிட்டிருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே உள்ள உறவு பற்றிய புதிய நோக்கு, கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ள உறவு பற்றிய புதிய நோக்கு என்பது அந்த வெளியீட்டின் தலைப்பாகும். கத்தோலிக்க உலகில் உள்ள தலை சிறந்த அறிஞர்கள் எல்லாம் ரோம் நகரில் 1962-1965 3 ஆண்டுகள் தங்களுக்குள் விவாதித்து இறுதியாய் தயாரித்த தஸ்தாவேஜ் அதுவாகும். அதில் கூறப்பட்டுள்ள விஷயம், இஸ்லாத்தை பற்றி நமது முற்கால கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்தவர்கள் குரோத மனப்பான்மையில் எழுந்தவை, அவை உண்மைக்கு புறம்பான விஷயங்களும் அதில் அடங்கியுள்ளன. இப்படி ஒரு தப்பபிப்பிராயம் வளர்ந்ததற்கு மேலை நாடுகளில் உள்ள, அதாவது ஐரோப்பாவில் உள்ள கிறிஸ்துவ கல்வி முறையே காரணம். இவைகளை களைத்தறிய வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஒரே இறைவனை நம்பக்கூடியவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இவ்வாறு அந்த அறிக்கையை தயாரித்து கத்தோலிக்க தலைமைப்பீடம் வெளியிட்டதுமல்லாமல் ரமலான் மாதங்களில் நோன்பு பிடித்து நல்லொழுக்கத்தை பேணும் முஸ்லிம்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கும் நல்வாழ்த்து கூற வேண்டும் என 1967 வேட்டிக்கன் தலைமை நிலையம் கிறிஸ்துவர்களை பார்த்து ரமலானில் நோன்பு வைத்து நல்லொழுக்கத்தை பேணும் முஸ்லிம்களுக்கு கிறிஸ்துவர்கள் நல்வாழ்த்துக்கள் கூற வேண்டும், யூ மஸ்ட் கிரீட் தெம் என 1967 வேட்டிக்கன் தலைமை நிலையம் கத்தோலிக்க மக்களுக்கு அறிவுரை கூறியது. 1969 கார்டினல் கோனிக் என்ற மதகுரு எகிப்தில் உள்ள அல் ஹசார் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்து தங்களுடைய புதிய நிலையை எடுத்து விளக்கியுள்ளார். கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். வேட்டிக்கன் தலைமை நிலையத்தில் கிறிஸ்துவர் அல்லாத விவகாரங்களை கவனித்து வரும் பிரதான மதகுருவான கார்டினல் டெக்டோனலி 1974 ஏப்ரல் 24 சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்து மன்னர் பைசலை நேரில் சந்தித்து கிறிஸ்துவ முஸ்லீம் ஒற்றுமை பற்றி விவாதித்தார். போப் 6வது பால் அவர்களிடமிருந்து மன்னர் பைசல் அவருக்கு அவர் எடுத்துச் சென்ற கடிதத்தில், ஒரே இறைவனை வணங்கும் கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்களும் தோளோடு தோள் நின்று செயல்பட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என்பதனை வலியுறுத்தியிருக்கிறார். இது சாதாரணவர் எழுதியதல்ல, ஒரு போப்பாண்டவரின் கடிதம் என்பதை கேட்பவர்கள் கவனித்து கேட்கவும். இந்த நல்லெண்ண நம்பிக்கைக்கு பதில் முகமாக அதே ஆண்டு அக்டோபர் 3 சவுதி அரேபியாவில் உள்ள ஷேகுல் உலமா அவர்கள் வேட்டிக்கனுக்கு விஜயம் செய்து போப்பை சந்தித்து பேசினார். வேட்டிக்கனின் அதிகாரப்பூர்வமான நாளிதழ்கள்
இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்தியை விட்டிருந்து வெளியிட்டிருந்தனர். அன்றைய தினம் ரோம் நகரில் பிஷப்களின் முக்கிய மாநாடு ஒன்று நடந்து முடிந்திருந்தது. அந்த செய்திக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் சவுதி அரேபியாவில் இருந்து வந்திருந்த இஸ்லாமிய மார்க்க அறிக்கைக்கு பிரதான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதை யாரும் மறுக்க முடியாது. பின்னர் அந்த ஷேகுல் உலமா அவர்கள் ஜெனீவா சென்று சர்ச் கவுன்சில் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்க அறிக்கை தமது மாதா கோயிலுக்கு தங்களது உச்சி வேலை பிரார்த்தனையில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்து அழைத்துச் சென்றார். இவ்வாறு மேல்மட்டத்தில் தொடர்புகள் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் பத்திரிகைகளில் அச்செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் வீடியோ கேசட்டுகள் அவைகளை வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. அல்லது இந்த பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவ அன்பர்கள் பலரிடம் இது பற்றி நாங்கள் பிரஸ்தாபித்த போது அவர்கள் இது பற்றி ஒன்றுமே தெரியவில்லை என்றார்கள். யார் வேண்டுமானாலும் வேட்டிக்கனில் உள்ள போப்பாண்டவரே நான் கிறிஸ்டியன் அஃபேர் என்கின்ற அந்த நகரத்துக்கு எழுதினால், அந்த துறைக்கு எழுதினால், அங்கிருந்து முழு விவரத்தையும் அவர்கள் விளக்கமாக அனுப்புவார்கள். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு, போப் ஆறாவது பால் திறந்த மனதுடனேயே இஸ்லாத்தை அணுகினார். முந்திய குரோதத்தையும் விரோதத்தையும் விட்டொழிக்க வேண்டும் என அவர் நம்பினார். ஒரே இறைவனை வழிபடுகிறோம் என்ற அடிப்படையில் ஒன்று சேர வேண்டும் என ஆசைப்பட்டார்.